தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு சீயா காய்ச்சிருக்கேன் தேய்ச்சி வேண்டாங்க எண்ணெய் மட்டும் கொடுங்க ஒரு ரூபா காசு வச்சு குளிச்சு அப்படி தலையை சுத்தி போடுங்க குளத்துல விடுங்க நல்லது சனி பகவான் இந்த கோயில் என்னமா சிறப்பு எப்படி வழிபாடு பண்றது என்ன சிறப்பு இந்த கோயில்ல ஒரு தேங்காய் வாங்கி அங்கே விநாயகர் கோயில் விநாயகர் கோயில் அந்த தேங்காய் குளிச்சு குளிச்சுட்டு அதையும் தலைய சுத்தி ரொட்டில உடைச்சிட்டு கோயில போய் நீங்க ஆறு பேருக்கு அர்ச்சனை போட்டு ஒரு அர்ச்சனை ஒரு குடும்பத்தை எல்லாரும் போயிட்டாங்க நீ ஒண்ணுதான் லேட்டு எங்க போனாலும் லேட்டு தானா தேங்காய் காட்டு தேங்காய் மேடம் ஒரு முக்கிய போடு தோசை மேலாம் தொலைச்சு மேடம் வேகமா நடா எங்க பீச் எவ்வளவு காணுமே எது அங்க வராங்க வர வேலைக்கு விஜய் டேய் எங்க அவனுக்கு கணிச்சேன் வணக்கம் தோழர் பேரன்புடன் இன்றும் உங்கள் களிராடும் காடுராஜன். நாம் இப்போ தமிழ்நாட்டிலேயே மிக பிரசித்தி பெற்ற மிக முக்கியமான புண்ணியத்தலமான சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய திருநள்ளாறு தான் நான் இப்போது குடும்பத்தோடு வந்திருக்கிறேன். தோழர் திருநள்ளாறு வந்து எனக்கு இது ரெண்டாவது பயணம். முதல் பயணம் வந்து 2014 அல்லது 2015 நினைக்கிறேன். அப்போது வந்து நான் தனியாக இந்த திருத்தலத்துக்கு வந்துட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் குடும்பத்தோடு வந்து வர்றதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக நான் இதை பார்க்குறேன். இந்த திருநள்ளாறு திருத்தலம் வந்து சனி பகவானுக்கே உரிய ஒரு முக்கியமான திருத்தலம்ங்க. இந்த திருத்தலத்தை பற்றி உங்களை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் பல முறை இங்கே வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புகிறேன். நான் நம்ம தமிழ் கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் மிக முக்கியமாக அங்கம் வகிக்கூடிய இலக்கியங்களை தவிர்த்து இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் பேசப்படக்கூடிய ரெண்டு கேரக்டர்கள் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நலன் தமயந்தி அப்படிங்கிற தம்பதியர். அந்த தம்பதியருக்கு வந்து சனி பகவானால் வந்து தீமைகள் நடக்கிற போது அவங்க வந்து இந்த ஏழவி சனி அப்படிங்கிற ஒரு துன்பத்தால் அவங்க சனி பகவான் தரக்கூடிய அந்த தீமைகளால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நலன் வந்து அதாவது தமயந்தியோடைய கணவர் நலன் வந்து இங்கே இந்த குளத்தில் புனித நீர் ஆடிட்டு போனதுக்கப்புறம் நலனும் தமயந்தியும் அந்த ஏலவிச்சாணி அப்படிங்கிற அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறாங்க. அந்த பக்கத்துல போய் ஓங்க செவுத்துலடி. ஆமா நக்கா அடிக்கிறது பாஸ்ட் அடிக்கணும். போ பக்கத்துல போ கல்பத்தோட போடலாமா? கல்பத்தோட போடலாம். அங்க அப்புறம் கீழே போட்டு போ போ. ஆ கீழே போட்டு கற்பூரத்தை ஓகே நல்ல வீசி செவுத்துல அடிவாக்கலாம்.
தோசம் விலகியது. அதற்கப்புறம் நலனும் தமயந்தியும் வாழ்க்கையில் நன்னிலையை அடைந்தார்கள் அப்படிங்கிறது இந்த தலத்தோட தல வரலாறு. வாங்க தோழர், இப்போ நம்ம குளத்தில் குளித்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போய் சனி பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். பொதுவாக நான் சிறுதெய்வ வழிபாட்டுக்காரன், இந்த பெருந்தெய்வங்கள் மேலெல்லாம் எனக்கு அதிகமாக பற்று கிடையாது. நம்ம ஊரில் நம்ம மண்ணோடையும் மக்களோடையும் வாழ்ந்து மறைஞ்சிட்டு போன அந்த காவல் தெய்வங்கள் மேலே தான் எனக்கு ஈடுபாடு வந்து ரொம்ப ஜாஸ்திங்க தோழர். ஏப்பா சாப்பிடலாம் இங்கே பொதுவா எனக்கு இலக்கியங்களை தவிர்த்து இதிகாசங்களோடையும் புராணங்களோடையும் எனக்கு நிறைய தர்க்கங்கள் உண்டு. அது நல்ல நல்ல கடையை பிறந்தது தம்பி, கடை பார்த்தாவே பிடிக்கல எனக்கு. சாமி தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் பாசுன்ட்டாங்க. அதனால் நம்ம சாப்பிட்டு போய் கடவுளை தரிசனம் பண்ணலாம் தோழர். சனீஸ்வரன் பகவான் இன்னைக்கு படி வளர்ந்தா இருக்கா? இப்போ சுற்றி கூலா இருக்குல்ல பஞ்சுமா இருக்கு. நல்ல திருப்தியா ஜம்முன்னு காரைக்கால் இட்லி சாப்பிட்டாச்சுங்க. நம்ம மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு கடவுளை தரிசனம் பண்ண உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. நான் மட்டும் போகலைங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனால் அந்த மண்ணும் மக்களும் தான் நம்ம பேசுபொருள். அப்படியே வாங்க, அவங்க தரிசனம் முடிச்சுட்டு வரது. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு ஒரு போன டைம் வந்தபோது எல்லாம் பார்த்துட்டேன். சரி, இப்போ நம்ம ஊரை சுற்றலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். வாங்க போவோம். என்னென்ன சர்பத்து இது? என்னென்ன இருக்குது சர்பத்து? நன்னாரி இருக்கு, லெமன் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. நன்னாரி கொடுங்க ஒன்று ஒன்று. திருநள்ளாரை இந்த கோயிலை சுற்றி நல்லா சுற்றி வரும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுதுங்க. இந்த திருநள்ளாரில் வந்து சனி பகவான் காப்பாற்றுறாரோ இல்லையோ, ஆனால் இப்படி ஒரு சர்பத்து கடையோ அல்லது சாப்பாட்டு கடையோ அல்லது ஒரு இளநீ கடையோ போட்டோம்னா ஜம்முன்னு நாமளே நல்லா பொழைச்சிக்கலாம். அப்படி இருக்குதுங்க இந்த ஊர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊரில் இந்த திருட்டு பிரட்டெல்லாம் இல்லை. மக்கள் ஒரு நல்ல மக்களாக இருக்காங்க. நல்ல நம்ம தமிழுக்கே உண்டான நல்ல ஒரு பண்பாடும் உதவுற மனப்பான்மையும் இந்த மக்கள்கிட்ட நிறையவே இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த ஊருக்கு வரும்போது தைரியமாக வரலாம். எதுக்கும் இந்த ஊரை பற்றி நம்ம எதுவும் வந்து சங்கோஜமோ பயமோ பட தேவையில்லை. ரொம்ப பாதுகாப்பான ஊருங்க திருநள்ளார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக வந்து ஒரு தடவையாவது இந்த திருத்தலத்தில் வந்து நம்ம குடும்பத்தோடு வந்து இந்த சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு முக்கியமான எண்ணமாக இருக்குது. ஏன்னா இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை,
இந்தியாவிலிருந்து பலதரப்பட்ட மக்களுமே எல்லா முனைகளிலிருந்தும் இருந்து வந்துட்டு போகிறாங்க. சனிக்கிழமைக்கு இங்கே வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனிக்கிழமை வந்து கொஞ்சம் கூடுதலாக கூட்டமும் இருக்குதுங்க. அதனால் எப்போ வந்தாலும் ஒரு சனிக்கிழமை நாள் பார்த்து ஒரு வளர்பல நாளில் வந்துட்டு போகிறது சிறப்பாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நான். அதனால் திருநள்ளாருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துட்டு போங்க. அப்புறம் பொதுவாக இந்த ஏரியாவில் இந்த நன்னாரி சர்பத்து, இப்போ இந்த அண்ணா தலைவன் போட்டிருக்காரு இல்லைங்களா, இந்த நன்னாரி சர்பத் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த ஏரியாவுக்கு தென் மாவட்டங்கள்லேயே அதிகமாக நான் பார்க்க முடியுது. இதெல்லாம் எங்கள் மேற்கு மாவட்டங்களில், வடமேற்கு மாவட்டங்களில், சத்தியமங்கலத்துலலாம் இந்த மாதிரி எல்லாம் பானங்கள் கிடையாது. ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஒரு டம்ளர் 20 ரூபா தான். ரொம்ப அற்புதமான சுவையோட அட்டகாசமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக எதையும் நீங்கள் வரும்போது முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்த்துக்கள் தலைவா. பயங்கரம் ஒரு ஜூஸ் குடிச்சோம். சரி, ஓசில் ஒன்று கிடச்சதுன்னா வேண்டாம் சொல்லணும். நன் அறிதானுக்கா போல் போல் நன்னாரி இது வேண்டாம். இது வேண்டாம் அஞ்சு கறிக்கு. அப்புறம் இந்த மாதிரி தலங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு ஒற்றுமையாக போகும்போது இந்த குதூகலமும் கொண்டாட்டமும் தாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய குடுப்பினையே அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவோட ஏன் உலகத்துக்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புண்ணியத்தலமான மரியம் தாயோட வேளாங்கண்ணி இல்லத்தில் நாளை காலை சந்திப்போம் தோழர். மகிழ்ச்சி தோழர்.